கனடாவில் குடியுரிமை பெறுவதற்காக கட்டணம் செலுத்த திணறி வரும் வெளிநாட்டவர்கள் கொரோனாவினால் பலருக்கு சரியான வருவாய் இல்லை கனடாவிலும் குடும்பத்தை நடத்த வேண்டும் ஊரில் தங்களை நம்பியிருக்கும் பெற்றோருக்கு பணம் அனுப்ப வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் குடியுரிமை பெறுவதற்காக ஒரு பெரிய தொகையை செலுத்த வேண்டியுள்ளது ஒரு ஆளுக்கு அறுநூற்றி முப்பது டொலர்கள் வீதம் ஒரு குடும்பத்துக்கு கணக்கிட்டால் ஆயிரக்கணக்கான டொலர்கள் செலவிட வேண்டியிருக்கின்றது அமெரிக்காவில் குடியுரிமை பெறுவதற்கான விண்ணப்பம் அக்டோபர் மாதம் முதல் அறுநூற்றி நாற்பது டொலரில் இருந்து ஆயிரத்து நூற்றி எழுபது டொலர்களாக உயர்த்தப்படவுள்ள நிலையில் மக்களின் பார்வை கனடா பக்கம் திரும்பியிருக்கின்றது கனடா அரசியல்வாதிகள் தங்கள் தேர்தல் வாக்குறுதியில் குடியுரிமை பெறுவதற்கான கட்டணத்தை முற்றிலும் நீக்க இருப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தனர் ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் நாளுக்காகத்தான் காத்திருப்பதாக தெரிவிக்கும் அபிஷேக் ராவத் மற்றும் நேகா சீவத் சபா என்ற தம்பதி கொரோனாவினால் ஏற்கனவே வருவாய் குறைவாக உள்ள நிலையில் குடியுரிமை பெறுவதற்கான கட்டணம் தங்களை பொறுத்தவரையில் மிகவும் அதிகம் என்கின்றார்கள் ஃபைசான் மாலிக் குசியா அஹ்சான் தம்பதி தங்கள் இருவருக்கும் இந்த கட்டணம் மிக பெரிய தொகை என்கின்றார்கள் ஏற்கனவே குறைவான நேரம் வேலை இருப்பதாக தெரிவிக்கும் மாலிக் அந்த வருவாயில் தங்கள் செலவுகளையும் பார்த்து கொண்டு தாய்நாட்டில் இருக்கும் பெற்றோருக்கு உதவுவது மிகவும் கடினம் என்கின்றார் இந்த இரு ஜோடிகளுமே புதிதாக கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் இன்னும் வருவாய் ரீதியில் சரியான செட்டில் ஆகாத நிலையில் குடும்பம் நடத்தவும் குடியுரிமை கட்டணம் செலுத்தவும் திணறுகின்றார்கள் இந்த தம்பதிகள் மொத்தமாக கட்டணத்தை ரத்து செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை எங்களால் செலுத்த முடியுமான அளவுக்கு கட்டணத்தை குறைக்கவாவது செய்தால் உதவியாக இருக்கும் என்கின்றார் மாலிக் கோரிக்கைகள் கேட்க வேண்டியவர்கள் காதில் இந்த செய்தி உள்ளட்டம்